ஏன்ப்பா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தூக்குங்கப்பா. ஏன் நீங்க வந்து தூக்குங்களே? ஏய், நான் போய் தூக்கி அதுல கைரேகப்பட்டு நான் போலீஸ்ல மாட்டிக்கிறதா? நான் புள்ள ஊட்டிக்காரப்பா, என்ன விட்டுருங்க. இவர்தான் பிள்ளை குட்டிக்காரரு, மத்தவெல்லாம் என்ன வெம்போக்கா? அடுத்தவன மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறது உங்க குழப்பா போச்சு. இல்ல அம்பலாரையா வராது. என்னடா அங்க கூட்டம்? யாரையோ அடிச்சு போட்டிருக்காங்கயா. யாரவன்? சிங்காரம் இந்த வழக்குல நீயே சம்பந்தப்பட்டிருக்க, சொன்னா கேளையா? பெருமாளை வீட்டுல வந்த உடனே இவர் வீட்டுல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துரு. நீ எல்லாம் மனுஷனா? வேலைக்காரன் பணத்தை எடுத்து வச்சுட்டு என்னையா விளையாட்டு? நம்ம பையன் எங்கடா கொண்டு இத்தனை நாளா போயிருந்த? இந்நாள் என்ன பம்பு செட்ல கட்டி போட்டு கையெல்லாம் துருத்துட்டு இருக்கப்பா. ஏறி விளையாடு. என் மேல இல்லடா, இந்த மரத்து மேல. விட்டா உச்சி வரைக்கும் போயிடுவேன். கீழே இறங்க சொல்லுங்க. ஏறி விளையாட்டுமே ஐயா. ஏக்கண்ணா ஓடிவா, ஓடிவா, ஓடிவா. இது கொம்பரி முக்கையில குரங்கு அப்படி மாமாவுக்கு மாறி போய் விளையாடு. அடே எங்க அப்பா வேலைக்காரனாலும் வேலைக்காரன், கில்லாடி வேலைக்காரையா? எத்தனுக்கு எத்தையா? மோசக்காரனுக்கு மோசக்காரன். இதெல்லாம் உன் ஏற்பாடா? இனிமே உனக்கு வேலையும் கிடையாது, நீ என் வீட்டு பக்கமும் வரக்கூடாது. போடா. ஓஹோ, கொஞ்சம் ஏமாந்த வேலைக்காரனா இருந்தா வேலைக்கு வச்சுக்கிருவீங்க, கொஞ்சம் புத்திசாலி வேலைக்காரனா இருந்தா வேலையை விட்டு போக சொல்லிடுவீங்க. இங்க மட்டும் இல்லங்க, எல்லா பணியிலயும் அப்படிதான் நடக்குது. ஏய், பஞ்சாயத்து முடிஞ்சதுல போடா. ஏன் அவன் சொன்னது உங்களையும் பாதிக்குதோ? அது சரி, நீ சொன்ன சீயக்காய் ஐட்டம் இருக்க, டாப்னாலும் டாப், டாப்போ டாப்டா. அட சும்மா இருங்கண்ணே. அப்பனே முருகா, ஞான பண்டிதா, எங்க எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பா, அப்படியே என் வயித்துலயும் ஒரு வாரிசு கொடுப்பா. வீரம்மா, இங்க கொஞ்சம் பாரம்மா. சாமி, முன்ன பின்ன தெரியாது என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்களே? உலகத்தை படைச்சே சுவாமிகள் தான். உங்க பேர் தெரியாத அம்மையே? எல்லாம் சாமியினுடைய மகிமைதான். 16 வயசு பிள்ளைக்கு ஆத்தாளா இருக்க வேண்டிய நீ, உன் புருஷன் செஞ்ச கருமத்தினால நீ இப்ப மலடியா இருக்கிற. என்ன சொல்றீங்க சாமி? உனக்கு ஒரு அழகான ஆம்பளை புள்ள பிறப்பான், அவன் தான் உனக்கு கொள்ளி வைப்பான். அப்படி நடக்கணும்னா நீயும் உன் புருஷனும் ஒரு பரிகாரம் பண்ணணும். அப்படியே பண்றேன் சாமி. உன் புருஷன் செஞ்ச பாவத்துக்கு உன் வீட்டு பண்ணக்காரனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும். இந்த பிரகாரத்தை உன் புருஷன் 18 வாட்டி சுத்தணும். உன் புருஷன் கையால நடக்கணும், அவர் கால பண்ணக்காரன் புடிச்சுக்கணும். இப்படி செஞ்சா புள்ள பிறக்கும். அப்படியே சேர சாமி. யாரோ நல்லா குழப்பி இருக்கான். குழப்பல, உண்மையதான் சொன்னாரு. நீங்க உருளல, நான் வேற எப்படியாவது பிள்ளை பெத்துக்குவேன். அடியே, அப்படி விபரீதமான முடிவுக்கெல்லாம் போயிடாதடி. உனக்காக உருளறேன், பரளறேன், கையால நடக்கறேன், போதுமா? அது மட்டும் இல்லங்க, இன்னொன்னு இருக்கு. தீ மிதிக்கணுமா? அது இல்ல. நல்ல வேலை காலத்து பிச்சு. இங்க வேலையை விட்டு போக சொன்னீங்களே பெருமாள், அவனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும். அதெல்லாம் முடியாது. நான் சொன்னா சொன்னதுதான், அவனை வேலைக்கு சேர்க்கவே முடியாது. மாட்டீங்களா? அப்ப எனக்கு குழந்தை பிறக்காது, பிறக்காது, பிறக்காது. அவனை வேலைக்கு சேர்த்தா உனக்கு எப்படி குழந்தை? ஒரே குழப்பமா இருக்க. சரி, எப்படியோ குழந்தை பிறந்தா சரி. உருள்றேன், உருள்றேன், உருள்றேன். மீனா, உங்க ஊர் சங்கையா கோவில் திருவிழாவுக்கு குதிரை செய்ய பூசாரி ஒருவரை அனுப்பியிருக்கிறேன். அவர் சொல்படி நடக்கும்.
சுந்தர பாண்டி. ஐயோ கையெல்லாம் எரியுதே சுடுதே. முதலாளி அப்பப்ப உழுத ஞாபகத்துக்கு மாடு நினைச்சு மிதிப்பேன், கொஞ்சம் கட்டுக்கறாதீங்க. அப்படியே மிதிச்சிருவேன், இதுக்கு மேல தூக்காதே. தூக்குடா, நல்லா தூக்குடா, எனக்கு ஆம்பளை புள்ள வேணும், பேசாம போங்க. தூக்குடா. இங்க இப்படி நடக்கிறதுக்கு சர்க்கஸ்ல நடந்திருந்தாலாவது நல்ல வசூல் ஆகும். ஒரு பையனை தத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் தூக்கி விடுவேன், தூக்கி விடுமா, பேசாம போங்க. காலை விட்டுறாத, இது முடிஞ்சிச்சு. நல்ல வேலை, வரேன். இன்னொன்னு பாக்கி இருக்க. என்னது? பிரகாரத்தை சுத்தி 18 முறை உருண்டு வரணும். கொண்டாட்டி வேணா புள்ளைய வேணா போங்கடி. புள்ளைய அப்படி பத்துக்கணுமா? அப்படி பத்துக்கற. உருடுறேன். அப்படி செய்யுங்க, உருட்டு விடுறேன். அப்படியே ஜல்லியும் தாரியும் கொண்டாந்து கொட்டுங்க, நான் ரோடு போட்டுறேன். உருண்டா புள்ள பிறக்கும்னு எவண்டி சொன்னது? இப்படி உருட்டி விடுறீங்களே. அப்பா அம்மா, அப்பா அப்பா, உருண்டு பிடிச்சாச்சா? என்னதான் உருண்டாலும் வயித்துல இருந்தா தானே பிறக்கும். இல்லேன்னு நீ சொல்லாத, ஒரு வாரிசு பெத்து காமிக்கிறடி. எனக்கா இவர் உருடுறாரு, நீ ஏண்டி வாந்தி எடுக்கற? ஏ, உன்னால பெத்துக்க முடியாது. பெத்துக்க முடியும். முடி பாக்கலாமா? பாக்கலாடி, பாக்கலாம், பாக்கலாம். ஏற்கனவே குரங்க பத்து வச்சிருக்கீங்க, நீங்க குரங்கு மாதிரி சண்டை போட்டு குரங்கெல்லாம் குரங்கா பிறக்க போகுது. மலர் மாலைகள், பாலும் பழமும், என்ன அறியாமலே நான் மூணாவது கல்யாணம் பண்ணிட்டேன். நீயா? நமக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, இது 21வது வருஷத்து முதல் இரவு. என்னடி இது? திராட்சை. இது கூட ஒரு சீப்பு வாழைப்பழம், பேரிச்சம்பழம், பேட்டரி எல்லாம் போட்டு சாராயமாவே காய்ச்சி கொடுத்து குடிச்சிடறேன். ரெடிங்க? ரெடியா? இது என்ன, எவர் ரெடியா? என்னங்க? உச்சி வெயில உருண்டது, உடம்பெல்லாம் வலிக்குது, வெளியே போய் படு. நான் வெளியே போய் படுத்தா சாமியார் சொன்னது என்னாகிறது? எனக்கு எனக்கு உனக்கு ஆம்பளை புள்ள வேணுங்க, வேணும், வேணுங்க.